234 தொகுதிகளிலேயும் திமுக தான் வெற்றி பெறும். அடேங்கப்பா, வடிவேலி ஜோக் மாதிரி இருக்கு. கேட்குறவன் கேளப்பையலா இருந்தா எருமை ஏரோப்ளேன் ஓட்டும். 234 தொகுதியில் திமுக தான் வெற்றி பெறும், மீது எந்த கட்சியுமே வராதுன்னு சொன்னா அப்புறம் ஏட்டா காங்கிரஸ் கூட வச்சிருக்கிற தகுடு தத்தம் போட்டேன்னா கூட தமிழ்நாட்டில் ஒரு ராசிப்படி ஒரு ஜாதகப்படி ஆட்சிக்கு வரவே முடியாது. அவர் பையன் சும்மா சோல்டா பையன், அந்த சோல்டா பையன் அவன் என்ன பேச்சு பேசலாம் பேசக்கூடாது. ஒரு முதலமைச்சரை ரொம்ப தாழ்த்தி பேசுறதுன்னா உன் வயசுக்கு தகுந்த பேச்சு பேசணும். ஸ்டாலின் பொள்ளாட்டி துர்கா ஸ்டாலினை பற்றி நாங்கள் பேசுனா நீ ஒத்துக்குவியா? ஏன் கருணாநிதி பொண்ணு கனிமொழி நான் பேசுனா ஒத்துக்குவியா? ஏன் உதயநிதி ஸ்டாலின் பொள்ளாட்டி பேசுனா ஒத்துக்குவியா? உங்கள் அம்மாவை பற்றி பேசுனா ஒத்துக்குவியா? ஓ சின்னம்மா ராஜாத்தியை பற்றி பேசுனா ஒத்துக்குவியா? எங்களுக்கெல்லாம் பேச தெரியாதா? நிறைய கதை இருக்கு. வனவாசம் புத்தகத்தில் கண்ணதாசன் சொன்னது, ஒரு வீட்டுக்குள்ள போய் தப்பான வீட்டுக்குள்ள போய் நான் சொல்ல வைக்கப்படுற, இவன் காசு கொடுக்காம வந்துட்டான் நான் கொடுத்து தொலைஞ்சிட்டு வந்தேன்னு சொன்னார், எழுதியிருக்கிறாரு. உங்க அப்பா கதை புத்தகத்தில் நாருது. அதை விட பெரிய வேடிக்கை முக ஸ்டாலின் கதை. சிலோன் லைலா மாடியிலிருந்து தள்ளிவிடப்பட்டு தற்கொலை செய்து கொண்டாள். எக்மோர்ல ஒரு லாட்ஜில், எக்மோர் லாட்ஜில், யாரால தெரியுமா? முக ஸ்டாலினால. எப்படியாவது இந்த ஆட்சி போயிடணும்னு வஞ்சு கட்டிட்டு நிற்கிறான் முக ஸ்டாலின். அந்த மேக்கப் கலையாம நாளுக்கு ஒரு விக்கு முக ஸ்டாலினை கொண்டு வந்து உட்கார வை. அங்க ஒரு ஃபேனு, இங்க ஒரு ஃபேனு, அங்க ஒரு ஃபேன், மூணு ஃபேன் வை. அவன் அந்த இடத்துல ஒழுங்கா ஒரு நிமிஷம் உட்கார்ந்துட்டான்னா ஏற்றுக்கொள்ள முடியாது. ஒருவர் சொல்லுகிறார், நான் மடியில் உட்கார்ந்திருந்தேன்னு. நான் கூட தான் மடியில் உட்கார்ந்திருந்தேன். என்னை தூக்கி புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வளர்மதினு பேர் வச்சாரு. எங்க அப்பா கொண்டு போய் கொடுக்கும்போது மடியில் உட்கார வச்சுதான் கையில் அப்பா 10 ரூபாய கையில் கொடுத்து வாழ்த்தினாரு. அதுக்காக எம்ஜிஆர் என்னை மடியில் தூக்கி வச்சாரு. நாங்கள் தனிக்கட்சி ஆரம்பிக்க முடியுமா? கட்டையால் அடிப்பான், கட்டையால் அடிப்பான் நாட்டு மக்கள். எம்ஜிஆர் பெயரை சொல்றவங்கெல்லாம் எம்ஜிஆர் ஆகிடவே முடியாது. எம்ஜிஆர் எம்ஜிஆர் தான். இன்றைக்கும் சத்துணவு திட்டம் பேசிக் கொண்டிருக்கிறது எம்ஜிஆருடைய திருப்பெயரை. எத்தனையோ பேர் வந்தார்கள், அந்த திட்டத்தை நிறுத்த முடிந்ததா? அவர் இந்த திட்டம் கொண்டு வந்த உடனே சொன்னார்கள், எப்படி சோறு போடுவீர்கள், பட்ஜெட்ல இல்லையே பணம், கஜானாவில் இல்லையே. உடனே எம்ஜிஆர் சொன்னார், பிச்சை எடுத்தாவது சோறு போடுவீர் சொன்னார். பிச்சை எடுத்துக் கொண்டிருந்தால் நீங்கள் சொத்தை விற்று சோறு போடுவீர் என்று சொன்னார். சொத்தை விற்றுவிட்டால் நீங்கள் உங்கள் மனைவியும் சாப்பாட்டுக்கு என்ன செய்வீர்கள் என்று கேட்டார்கள். உடனே புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சொன்னார், இந்த நாட்டு மக்கள் மத்தியிலே ஒவ்வொரு வீட்டு திண்ணையிலே போய் உட்கார்ந்து ஒவ்வொரு நேரமும் பிச்சை எடுத்து சாப்பிடுவேனே தவிர சத்துணவை மட்டும் கைவிட மாட்டேன் என்று சொன்னார். இன்றைக்கு பேசப்பட்டு கொண்டிருக்கிறது எத்தனை டாக்டர், எத்தனை வக்கீல், எத்தனை இன்ஜினியர் அந்த சத்துணவை சாப்பிட்டு விட்டு வந்திருக்கிறார்கள். ஆகவேதான் எம்ஜிஆருடைய பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய தகுதி எங்களுக்கு மட்டும்தான் இருக்கிறது. வேறு யாரும் எம்ஜிஆருடைய பெயரை சொல்லவே முடியாது, யாரும் உச்சரிக்கவே முடியாது. எங்களுக்கு மட்டும்தான் அந்த தகுதி இருக்கிறது. இன்றைக்கு எம்ஜிஆருடைய பெயரை சொல்லி ஓட்டு வாங்கலாம் என்று கணக்கு போடுகிறார்கள். இன்றைக்கும் எம்ஜிஆருடைய வாக்கு வங்கியை எந்த கொம்பனாலும் பிடுங்கவே முடியாது. ஒரு வயதான அம்மாவை பார்த்து கூப்பிட்டு கேளுங்கள், என் ஓட்டு ரெட்டலைக்குன்னு தான் சொல்லும். அதுக்கு கல்லே தெரியாது, ஆனால் ரெட்டலைக்கு தான் போடுவேன்னு சொல்லும். அந்த அளவுக்கு மக்கள் மனதிலே ஆழமாக பதிந்தவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். புரட்சித் தலைவர் வழியிலே தான் அம்மாவும் ஆட்சி நடத்தினார், அம்மாவும் கட்சி நடத்தினார். இயற்கை நம்மை அழைத்து கொண்டது. அதற்கு பிறகு அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இப்போது இந்த நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிறார். எப்படியாவது இந்த ஆட்சி போயிடணும்னு வஞ்சு கட்டிட்டு நிற்கிறான் முக ஸ்டாலின். அதில் பார்த்தீங்கன்னா
முக ஸ்டாலின் இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர், வீதி வீதியாக போகிறாரு, தெரு தெருவாக போகிறாரு, ஊர் ஊராக போகிறாரு, நாத்தில் கை வைக்கிறாரு, களத்துமேட்டுக்கு போகிறாரு, வயலில் நடக்கிறாரு, நீங்கள் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. கொரோனா காலத்தில் யாருமே வெளியே வரக்கூடாது எல்லாரையும் சொல்லிட்டு அவர் ஊர் சுற்றிட்டே இருந்தார் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர். ஆனால் ஒரே ஒரு ஆள் மட்டும்தான் கொரோனா காலத்திலையும் சரி எந்த காலத்திலையும் சரி அந்த மேக்கப் கலையாமல் நாளுக்கு ஒரு விக்கு நல்ல செங்கோட்டையன் உட்கார்ந்துருக்கிறார், கமலக்கண்ணன் உட்கார்ந்துருக்கிறார், நல்ல காத்தடிக்கட்டு, ரெண்டு ஃபேனை கூட ஓட விடுங்க, ரெண்டு சைடையும் போ ஃபேனை ஓட விடுங்க, முடி கலையாது அப்படியே தான் இருக்கும், அது ஒரிஜினலு. அதே ஃபேனை இதே இடத்துல திமுக காரனை பார்த்து நான் கேட்குறேன், ஒரு கூட்டம் போடும், முக ஸ்டாலினை கொண்டு வந்து உட்கார வை, அங்கே ஒரு ஃபேனு, இங்கே ஒரு ஃபேனு, அங்கே ஒரு ஃபேன், மூணு ஃபேன் வை. அவன் அந்த இடத்துல ஒழுங்காக ஒரு நிமிஷம் உட்கார்ந்துட்டான்னா ஏன்னா உட்கார மாட்டான், ஏன்னா விக்கு டிசைனுக்கு ஒரு விக்கு. நீங்கள் பாருங்கள், நீங்கள் நல்லா ஷார்ப்பாக கவனித்து பாருங்கள், இன்றைக்கி ஒரு ஸ்டைல் இருக்கும், நாளைக்கு ஒரு ஸ்டைல் இருக்கும், நாளைக்கு ஒரு ஸ்டைல் இருக்கும், அப்படியே ஸ்டிப்பாக அப்படியே டோப்பா. கொரோனா காலத்தில் கூட ஓடி ஓடி உழைச்சாங்க எங்கள் மந்திரிகள்லாம், மழை வெள்ள காலத்தில் ஓடி ஓடி உழைச்சாங்க, ஆனால் உட்காந்த இடத்துலையே போஸ் கொடுத்துக்கிட்டு இந்த ஆட்சியை மாற்றி தீர்வேன். அதை விட பெரிய வேடிக்கை என்னென்னா, இந்த முந்தானத்தை சொல்கிறார், 234 தொகுதிகளிலேயும் திமுக தான் வெற்றி பெறும். அடேங்கப்பா, வடிவேலி ஜோக் மாதிரி இருக்குது, 234 தொகுதியிலையும் இவங்க தான் ஜெயிப்பாங்களாம். இதெல்லாம் இதை கேட்கறதுக்கு சிரிப்பாக இல்லை. நேற்று கூட தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் சொன்னார், அவர் அருமையான பழமொழி சொன்னார், டிநகரில் பேசும்போது, கேட்குறவன் கேளப்பையலாக இருந்தால் எருமை ஏரோப்ளேன் ஓட்டுமா, கேட்குறவன் கேளப்பையலாக இருந்தால் எருமை ஏரோப்ளேன் ஓட்டும். 234 தொகுதியில் திமுக தான் வெற்றி பெறும், மீது எந்த கட்சியுமே வராதுன்னு சொன்னால் அப்புறம் ஏன்டா காங்கிரஸை கூட வச்சிருக்கிற, நீ தானே ஜெயிக்க போகிற, அப்புறம் ஏன் பாவம் அந்த வைகோ இப்போ தான் வந்திருக்கிறார், அவரையே கூட வச்சிருக்கிற, நீ தான் 234 ஜெயிக்க போறிய, அப்புறம் ஏன் உனக்கு கூட்டணி கட்சி, உனக்கே கூட்டணி கட்சி. நான் தயவு செய்து சொல்ல விரும்புகிறேன், நீ தகுடு தத்தம் போட்டேன்னா கூட தமிழ்நாட்டில் ஒரு ராசிப்படி ஒரு ஜாதகப்படி ஆட்சிக்கு வரவே முடியாது, ஆட்சிக்கு வரவே முடியாது. அதை விட ஸ்டாலின் வந்து முதலமைச்சர் கனவுல தெரிகிறாரு, அது ஒரு பகல் கனவு வேற. அவர் பையன் சும்மா சோட்டா பையன், அந்த சோட்டா பையன் அவன் என்ன பேச்சு பேசலாம், பேசக்கூடாது இந்த மேடை நாகரிகம் கருதி, இந்த மேடையினுடைய நாகரிகம் கருதி அவ்வளவு கேவலமா கொச்சையா ஒரு முதலமைச்சரை ரொம்ப தாழ்த்தி பேசுறதுன்னா உன் வயசுக்கு தகுந்த பேச்சு பேசணும், உன் வயசுக்கு தகுந்த பேச்சு. இந்த நாட்டினுடைய முதலமைச்சர் அவர் அப்படி பேசலாமா? நான் கேட்க விரும்புகிறேன், திமுக காரர்களை பார்த்து கேட்க விரும்புகிறேன், ஸ்டாலின் பொள்ளாட்டி துர்கா ஸ்டாலினை பற்றி நாங்கள் பேசுனா நீ ஒத்துக்குவியா? ஏன் கருணாநிதி பொண்ணு கனிமொழி நான் பேசலாம் ஒத்துக்குவியா? ஏன் உதயநிதி ஸ்டாலின் பொள்ளாட்டி பேசலாம் ஒத்துக்குவியா? உங்கள் அம்மாவை பற்றி பேசலாம் ஒத்துக்குவியா? ஓ சின்னம்மா ராஜாத்தியை பற்றி பேசலாம் ஒத்துக்குவியா? எங்களுக்கெல்லாம் பேச தெரியாதா? நிறைய கதை இருக்குது, எக்கச்சக்கமான கதை, எக்கச்சக்கமான கதை. கருணாநிதி கதை மட்டும் லைட்டாக சொல்கிறேன், கருணாநிதி கதை மட்டும். வனவாசம் புத்தகத்தில் கண்ணதாசன் எழுதின ஒரே ஒரு வார்த்தை, வனவாசம் நான் சொல்லலை, இங்கே உட்கார்ந்துருக்கிறவங்கெல்லாம் சொல்லலை, வனவாசம் புத்தகத்தில் கண்ணதாசன் சொன்னது, ஒரு வீட்டுக்குள்ளே போய், தப்பான வீட்டுக்குள்ளே போய் நான் சொல்ல வைக்கப்படுறேன், இவன் காசு கொடுக்காமல் வந்துட்டான், நான் கொடுத்து தொலைஞ்சிட்டு வந்தேன்னு சொன்னார், எழுதியிருக்கிறார். நான் கொடுத்துட்டு வந்திருக்கேன், பேச அருவறுப்பாக இருக்கு எனக்கு, லைசன்ஸ் மன்னிச்சுக்கோங்க, தயவுசெய்து மன்னிச்சுக்கணும் என்னைய. ஒரு புத்தகத்தில் கண்ணதாசன் எழுதியிருக்கிறாரு, உங்கள் அப்பா கதை புத்தகத்தில் நாருது. அதை விட பெரிய வேடிக்கை முக ஸ்டாலின் கதை, சிலோன்லாம் ரொம்ப பெரியவங்களுக்கு தான் தெரியும், சின்னவங்களுக்கெல்லாம் தெரியாது, மரியாதைக்குரிய அமைச்சருக்கு தெரியும் சிலோன்லாம் யாருன்னு. சிலோன்லாம் மாலையிலிருந்து தள்ளிவிடப்பட்டு தற்கொலை செய்து கொண்டாள், எக்மோரில் ஒரு லாட்ஜில்,
எக்மோர் லாட்ஜில் யாரால தெரியுமா? முகா ஸ்டாலினால். முகா ஸ்டாலின் லாட்ஜில் இல்லை. இதெல்லாம் அந்த சம்பவம் நடந்து முடிந்த உடனே பத்திரிகைகளே வந்த செய்திகள். இதை ரொம்ப டீப்பாக போனால் ரொம்ப அருவறுப்பாக இருக்கும் இந்த மேடை. நான் தயவுசெய்து இங்கே வந்திருக்கக்கூடிய அத்தனை பேருக்கு பணிவோடு தெரிவித்துக் கொள்வது, தயவுசெய்து நாகரிகத்தோடு அரசியல் நடத்த கற்றுக்கொள்ளுங்கள். அநாகரிகமாக நீங்கள் பேச ஆரம்பித்தால் உங்களை விட அதிகமாக எங்களாலும் பேச முடியும். ஆனால் அந்த வழியிலே புரட்சி தலைவர்களை வளர்க்கவில்லை, புரட்சி தலைவி அம்மாவும் வளர்க்கவில்லை, அண்ணன் எடப்பாடி பழனிசாமியும் எங்களை வளர்க்கவில்லை, அண்ணன் ஓபிஎஸ்ஸும் எங்களை வளர்க்கவில்லை. நாகரிகத்தோடு பேச வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். அந்த காரணத்தால் நான் இந்த அளவோடு அவர்களுக்கு எச்சரிக்கையாக தெரிவித்துக் கொள்வது, பகல் கனவு காணாதீர்கள், பகல் கனவு காணாதீர்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், எங்கள் அம்மா சொன்னாரே, எங்களின் இதய தெய்வம் சொன்னாரே, எனக்கு பிறகும் கூட இந்த இயக்கம் நூறாண்டு காலத்திற்கு இருக்கும் என்று சொன்னாரே, அதை மனதிலே வைத்துக் கொண்டு ஒவ்வொரு கட்சி தொண்டனும் உழைப்பான், உழைப்பான், இந்த இயக்கத்தை மீண்டும் கோட்டையிலே ஏற்றுவான், ஏற்றுவான் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.